Hi, hello, welcome to my channel Lavanya Kishore. This is my first video with my voice. Okay, namma inike enna paaka porona na vandu egg masala seiyaporen. Egg masala na idu vandu chappati ku nalla irukum, rice ku nalla irukum, sambar sadham idukala romba nalla irukum. So vaanga quick ah poidalam. So na adukku theviyana ingredients eduthu vechirken. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். நான் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரையும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு அது நடுநடுல வாயில் படும்போது எனக்கு அது பிடிக்கும் அந்த டேஸ்ட். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் கீரையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நாலு நாட்டு முட்டை எடுத்திருக்கேன். தென் கடாயில் வந்து காய வச்சுருக்கேன், கடாய் காய வச்சுருக்கேன். ஸோ இது காஞ்சவுடனே இப்போ நான் எண்ணெய் போட்டு தாளிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிள். ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் நார்மலான எக் மசாலான்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த செய்ய போகிற வே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன், லைக் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அந்த அளவு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது ஒரு விதமாக செய்யுது. உங்களுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு வேண்டாம்னா நீங்கள் பட்டை லவங்கம் கிராம்பு இது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நான் இப்போ செய்கிற அதே மாதிரியும் நீங்கள் செய்யலாம். பட் அது கொஞ்சம் மசாலா ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்யணும். இப்போ ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் செய்யணும், நார்மலாக நீங்கள் தொக்கு சேர்த்து பதில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சாம்பார் சாதம் அதுக்கு ஏதாவது செய்யணுன்னாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நான் வெங்காயம் கருவேப்பிலையும் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்க போகிறேன். இந்த முட்டை ஏன் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா இது நல்லா தான் இருக்கா, ஏன்னா இது டைரெக்டாக உடச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த டிஷ்ஷில். ஸோ இது நல்லா தான் இருக்கா இல்லை கெட்டு போச்சா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக நான் இது போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி ஒன்றுனா செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஸோ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதோடய ஃப்ளேவர் நீங்கள் இப்போது கடைசியாக போடுறத விட நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அதில் இறங்கி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பச்சை மிளகா இப்போது இது நல்லா வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு கல்லுப்பு நான் யூஸ் பண்ணுறேன், அதை நான் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி போடுறேன். தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். இது வந்து இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து அப்படியே ஒன்று சேர்ந்து ரொம்ப நல்லா ஜாம் மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வதக்கணும். ஸோ தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்றது எல்லாமே அப்படியே கொஞ்சம் ரொம்ப திக் திக்காக இருக்குது, ரொம்ப பழமாக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப காய் காயாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஈவன்தோ அது ரெட்டாக இருந்தாலுமே அது அப்படியே ஒரு மாதிரி கல் கல்லாக அப்படியே நிற்கிது தக்காளி. ஸோ நீங்கள் வந்து அதை மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்குனீங்கன்னா இன்னும் நல்லா ஜாம் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ மூடி போட்டு வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்துட்டு பார்த்தோன்னா அது நல்லா தக்காளி வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். பாருங்கள் தக்காளி இப்போ ஜஸ்ட் பண்ணாலே எவ்வளோ சாஃப்டாக வெந்துட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக
எப்பவுமே இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நான் இதில் மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். சமையல் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சால்ட் இதில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே வந்து கல் உப்பு போட்டேன் இல்லையா, வெங்காயம் வதங்கணும்னு. ஸோ அதுலேயே சால்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணல. நான் இப்போ வெறும் மிளகாத்தூள் தான் போட்டேன். அதுவும் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா வதங்கட்டும். நீங்கள் சப்போஸ் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நானுமே கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகணும். இது அப்படியே வந்து பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் தனியாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1/2 கிளாஸ் கூட இல்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இது நல்லா இப்போது கொதிக்கணும். நான் வந்து இதை அப்படியே விட்டுற போகிறேன். விட்ட போகிறதில்ல, மூடாமல் அப்படியே விட்டு தான் கொதிக்க வைக்க போகிறேன். இது அப்படியே கொதிக்கட்டும். இது நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி நல்லா வரும்போது அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போது தக்காளி வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டது இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் மேலேயும் தொக்கு கீழேயும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு முட்டையாக நான் உடைச்சி அப்படியே ஊற்ற போகிறேன். இதை வந்து கலக்காதீங்க. பாருங்கள் ஊற்றினோடனே எப்படி ஸ்ப்ரெட் ஆகி அது அப்படியே வேகுது. இது கலக்கக்கூடாது, அப்படியே தான் விடணும். ஸோ நான் 4 எக் வச்சுருக்கேன் இல்லையா, 4 நான் அப்படி அப்படியே ஊற்ற போகிறேன். பாருங்கள் அது அப்படியே வெந்து வந்துருக்கு. ஸோ ஒரு ஒரு முட்டையாக நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம கலக்க போகிறதில்ல, இது அப்படியே தான் நம்ம விட போகிறோம். இதில் ஏன் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா, இது அப்படியே வச்சு இப்படி மூடுறதுனால, இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டேன். ஸோ இது அப்படியே வச்சு மூடுறதுனால எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் இது அடிபிடிக்காமல் இருக்கும். ஸோ மை ஃபைனல் எக் 4th. ஸோ 4 வந்து போட்டாச்சு. இதை நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கரண்டி போட்டு கலக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இது அப்படியே வந்து ஸ்லோ ஃபயரில் குக் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது டைம் ஆயிடுச்சு. நான் இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கேர்ஃபுல்லாக இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இது 4 இது தெரியும் இல்லையா, 4 ஸோ மொத்தமாக அப்படியே திருப்பி போட முடியாது. இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இந்த எக்கில் இந்த மசாலாலாம் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு இப்படியே இதை திருப்பி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருந்து இது அப்படியே இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டாம், வச்சுருந்து நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நான் தனியாக எடுத்து எப்படி இருக்குது 2 செகண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போது இதை எடுக்கலாம். பாருங்கள் தக்காளி நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். தண்ணியாக ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வராது, நல்லா திக்காக இருக்கணும். ஸோ அதனால தான் ஆயில் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா அது வதங்கிறதுக்கு விட்டது. தண்ணியாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. இதை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் செஞ்சது இந்த எக் மசாலா இப்போது ரெடி. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது.
இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லாவண்யா கிஷோ அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய் பாய்.